அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கணித் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் MBBS சீட் மேட்ரிக்ஸ், அதாவது டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இயர் 2021 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நம்ம பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸுக்கு 210 இடங்கள் இருக்குது. இதில் என்ன மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் தெளிவாக பாருங்கள். நமக்கு MBBS BDS ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நேற்றையிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம், பட் அவசரப்பட வேண்டாங்க. 7th வரைக்கும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. 10th ஹார்ட் காப்பி நம்ம டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுத்து டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ அதை நம்ம பொறுமையாக பண்ணலாம். அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 1/1 தெளிவாக அடுத்தடுத்து வீடியோவில் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 4 காலேஜஸில் 250 சீட்ஸ், 1000 சீட்ஸ், 16 காலேஜஸில் 150 சீட்ஸ், 2400 சீட்ஸ், 16 காலேஜஸ்னால் 100 சீட்ஸ், 1600. கோயம்புத்தூர்லன்னு 150 தான் இருக்குதுங்க, அது இன்க்ரீஸ் ஆன இன்ஃபர்மேஷன் வரல. அப்போ மொத்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்த்து 4196 இடங்கள் ஸ்டேட் கோட்டாக கிடைக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாக்கு, ஆல் இண்டியா கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5000 சீட்ஸ். அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் செமி கவர்மெண்ட்டில் 125 சீட்ஸ், மொத்தம் 5125 இடங்கள். இந்த செமி கவர்மெண்ட்டில் ஒரு காலேஜில் 81 இடங்கள் கிடைக்குது. 25 இடங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஐபி, அதாவது இஎஸ்ஐ ஐபி வார்டு கோட்டா போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோடில் டிரான்ஸ்போர்ட் வார்டு கோட்டா 30 போயிடும். அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் 20 சீட் ஐபி வார்டு கோட்டா போயிடும். அப்போ இதெல்லாம் போக பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 4196 சீட் ஸ்டேட்டுக்கும், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இஎஸ்ஐசி சென்னையில் 81 இடங்கள் கிடைக்குது. மொத்தம் 4277 இடங்கள் மொத்தமாக ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கோட்டாக கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 92.5% அதர் ஸ்கூல்ஸ், அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா 92.5% 3957 இடங்கள் கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 321 இடங்கள் அல்லது 320. ஸோ 321 இடங்கள் கொடுத்தாங்கன்னா 3956 வரும். அப்போ 320 இடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5% நம்ம சீட் போயிடுங்க. இப்போ இது ஹரிஜான்டல் ரிசர்வேஷன். லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டே அந்த சீட் எடுத்துருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ மீதி இருக்கிற சீட்டில் நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 7 சீட்டு போயிடும், எக்ஸர்விஸ்மென்ட் 10 சீட்டு போயிடும், பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் 5%ங்க 210 இடங்கள். அப்போ இதெல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு 3730 இடங்கள் தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மனசுக்குள்ளே தோணும். அப்போ சார் முதல்ல 4000 நினச்சோம், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீட்டு குறைஞ்சிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்கள் பயப்பட வேண்டாம். எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸுக்கு ஒரு 40 இடங்கள் 50 இடங்கள் தான் நமக்கு மோஸ்ட்லி ஃபில் ஆகுது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டா, பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 55 சீட்ஸ் லாஸ்ட் இயர் ஃபில் ஆச்சு. ஸோ இந்த இயர் நம்ம அப்ராக்சிமேட்டாக இதெல்லாம் சேர்த்து 77 இடங்கள் நமக்கு ஃபில் ஆகும்னு எடுத்துக்கிட்டால் கூட, அதிகமாக தான் எடுத்திருக்கேன், நார்மலாக 55 சீட்டுக்கு வரலாம். 77 இடங்கள் அது ஸ்போர்ட்ஸ், எக்ஸர்விஸ்மென்ட், பெஞ்ச் மார்க் வித் டிசபிலிட்டிஸ்க்கெல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 3880 இடங்கள், ஒரு ஆல் இண்டியா சீட்ஸில் ஒரு 20 இடங்கள், 25 இடங்கள், 50 இடங்கள் எடுக்கலாம். பட் அதிகபட்சம் போன வருஷம் ஒரு 25 இடங்கள் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டா கூட நமக்கு 3900 இடங்கள் தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு ஸ்டேட் கோட்டாவில் அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், மெயினாக வந்து அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காம்படிஷன், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷன் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த 3900 இடங்கள் தான் முதல் கட்ட கலந்தாய்வில் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது செகண்ட் கவுன்சிலிங்க்கு நம்ம சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா ரிவர்ட்டட் பேக் சீட்ஸ் செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அது ரிட்டர்ன் சீட்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், மாப் அப் கவுன்சிலிங், அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டே வேகன்சி ரவுண்ட், இதெல்லாம் நடக்கும்போது எவ்வளோ சீட்ஸ் நமக்கு வரும்னு தெரியாது. அப்படியே வந்தாலும் மேக்ஸிமம் நம்ம ஒரு 250 இடங்கள், 300 இடங்கள் வரும்னு நினைச்சோம். பட் அதிகபட்சம் இன்னுமே அப்படி வந்தாலும் கூட ஒரு 100 இடத்துக்குள்ள தான் வரலாம். ஒருவேளை எடுத்து சார் அது எப்படி சார் வரலாம் அப்படின்னா, ஒருவேளை இதெல்லாமே எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணாமல் விடுறது. ஸோ ஒருவேளை ஸ்டே வேகன்சி ரவுண்ட்லேயும் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணாமல் விட்டாங்கன்னா நமக்கு வரலாம், வராமலும் போகலாம். அப்போ அதெல்லாம் நம்ம இப்போ வராதுலேயே எடுத்துக்குவோம். அப்போ ஒரு 3900 இடங்கள் நமக்கு முதல் கட்ட கலந்தாய்வில்
நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த 3900 சீட்டை பொறுத்து தான் அடுத்தது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் எத்தனை பேர் நம்ம எடுக்கிறாங்க. மை கைண்ட் ரிக்வஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் மோர் தன் 600 மார்க்ஸ், ப்ளீஸ் செலக்ட் த காலேஜ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காலேஜை ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4000 வரைக்கும் நமக்கு வரும். அது ஒரு 100 இடங்கள் எடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு 4000 வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எல்லாமே மாணவர்களுடைய மனநிலையை பொறுத்தா இருக்குது. அப்போது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டென்டேட்டிவாக நமக்கு 3900 இடங்கள் தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கிடைக்கும். ப்ரொவைடட் இந்தனுடைய பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டாவில் 77 இடங்கள் போகும்னு எடுத்திருக்கோம். இதில் அதிகமாக இடங்கள் போச்சுன்னா மாறலாம், பட் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ அடுத்தது என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படும், அது நம்மளுடைய லாகின் ஐடி கிரியேட் பண்ணணும்னா என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் தேவைப்படும், அதில் 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது அப்ளிகேஷனில் பொறுமையாக பண்ணணும், நிறையா டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். அடுத்தது ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வரைக்கும் 2-3 பேரண்ட்ஸ் கேட்டாங்க நாங்கள் காலேஜில் படிச்சுட்ருக்கோம் சார், அப்போ எந்த டிசி அப்லோட் பண்ணுறது, நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு சார், இந்த ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சார் பர்மனன்ட் கம்யூனிட்டி கார்டு அப்லோட் பண்ணுறதா இல்லை நம்ம இ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதா, இப்படியெல்லாம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஒவ்வொரு டவுட்டுக்கும் நம்ம பின்னாடி 1 by 1 நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய நீட் ரிலேட்டட் MBBS அட்மிஷன் ப்ராசஸ் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.